இந்த வீடியோ ரொம்ப அமர்க்களமாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்க போகிற. காலேஜ் படிக்கிறதுல இருந்தே அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் தெரியுமா? அறுபது கோடி தமிழக மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏ கண்ணாந்து இரும்புல தும்புல விக்கல கொட்டாய் பசி தூக்கம் பட்டம் பதவி போற பேருப்பு நல்லது கெடுதல கேட்டு வர. அதாவது இப்ப நான் சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். என் பேரு கோச்சு கோபால் வர்மா. நான் சொன்ன பேர் வர்மா. ஸ்டாப் இட். எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. புரிய சம பசமாவே சுஹிஹே சாயோஹோ. இன்னைக்கு நம்ம கனெக்ஷன் கேம் மாதிரியே வேற ஏதாவது ஒரு கேமை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ரூம் போட்டு யோசிச்சோம். அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்களா? நாமே ஸ்டார்ட் மியூசிக் வந்து ட்ரை பண்ண கூடாது அப்படினு சொல்லிட்டு. சோ ஸ்டார்ட் மியூசிக் கேம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் வரும். அந்த 3 ரவுண்ட்ஸ்ல நாங்க இப்போ ரெண்டாவது ரவுண்ட் தான் நம்ம. அந்த ரவுண்ட் பேர் என்னன்னா சுட்டபாளம். அந்த ரவுண்ட தான் இப்போ நாங்க வந்து விளையாட போறோம். இந்த சுட்டபாளம் கேம் வந்து என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோ, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சுட்டபாளம் என்னன்னா மிமிக்ரி வாய்ஸ்ல யாராவது ஒருத்தர் லைக் சூர்யா வாய்ஸ்னா சூர்யா வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி அந்த சாங்கோட லிரிக்ஸ்ல இருந்து மிடில்ல இருந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சாங் என்ன சாங்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். மிமிக்ரி ஆர்டிஸ்டுக்கு எங்க போறது? யாராச்சும் பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு போக முடியுமா? ஏய் இங்க நான் ஓத உட்கார்ந்து இருக்க கேமராமேன் என்ன மறந்துறாத? இங்க இங்க முன்னாடி. ஆமா, யார் நீங்க? கேமராமேன் இல்லப்பா, நான் கேக்குறது மிமிக்ரி ஆர்டிஸ்ட். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சொல்லுங்க, நான் என்ன பண்ணனும்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணனும்? அதான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு போறேன். ஏய் அப்பாவை பத்தி சாதாரணமாலே எட போடுறாத. காலேஜ் படிக்கிறதுல இருந்தே அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் தெரியுமா? அப்போ நம்ம ஷோவோட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் டாடி தானா இன்னைக்கு? ஆக மொத்தத்துல இந்த வீடியோ ரொம்ப அமர்க்களமாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்க போகிற, அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க சொல்லிட்டு இருக்கேன், என்னடா பண்ணுவோங்க? அவ்வளோ பேருங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியே நான் பார்க்குறேன். ஜூம் பண்ணுறான் பாரு, அவங்க முன்னாடி அப்படியே ஜூம் பேருங்க, ஜூம் பண்ண பார்ப்போம். 60 கோடி தமிழக மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லா பண்ணி பாருங்க மக்களே. அது வேணான்னு சொல்லிட்டேன். தூக்கி அடிச்சிருக்கேன் பார்த்துக்க. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டில் தம் இருக்கு, உசுர விட்டா எண்ணெய் இருக்கு, டென்ஷன் ஆகாத கீழே மண் இருக்கு, வானத்தில் சன் இருக்கு. அந்த சன்னு சொல்ல வரல, எங்க சன்னு வெளிய வேறத்த மக்களே தப்ப புரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. வானத்துல இப்ப சன் இல்ல. வானத்துல சன் இருந்தா மூணு நானா மூடிட்டு பாக்கணும். புரியுதா? இன்னைக்குதான் நான் முக்கியமாட அழுது சாவர பாத்துக்கங்க மக்களே. இன்னைக்குதான் முக்கியமாட அழுது சாவர. இது பொறுமே. இன்னைக்குதான் முக்கியம்டா. அழுத்தடா குவாய் சார் குடுக்க பேசுறது. One eternity later. வருமா கோபால் வருமா? என் பேரு கோஸ்ட் கோபால் வருமா? நான் சொன்ன பேய் வருமா? நான் கோஸ்ட் கோபால் வருமா? என்ன தாண்டி பேய் வருமா? வருமா? வராது. நாங்க ரவாதான், ரவுடியானே ஜோவாதான், துட்டு துட்டு புட்டா, துட்டு குடுத்து புட்டா, குத்துவியும் சோவாதான். ஏப்பா புரியலையா? ராபரி ராபரி பகரி ராபரி robbery forgery no robbery forgery ஒரு விஷயம், ஸ்டாப் இட். எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. எங்களுக்கு அதான் உழுது, மத்தபடி எதுவுமே உழல. மக்கள் சீனே போறடா. சொல்லு பாபா, மக்கள் சீனே போறடா, மர்டர் பண்ணுடா, மஜா மேல பேருடா. ராவங்க ராவாதா, மறுபடியும் முதல்ல துட்டு குடுத்து புட்டா, குத்துவேன் வாஜு, துட்டு குடுத்து புட்டா,
துண்டு குண்டு இவ்வளவு எவ்வளவு இருக்க இத இத படிக்கக்கு 4 நிமிஷம் ஆகுது எனக்கு ராபரி பாவரி சொல்லு மாமோ ராபரி பாவரி உனக்கு என்ன புரியுதாமா என்னடி லிரிக்ஸ் அது லாபரி போறியா இந்த ஸ்ட்ராபெரி உங்களுக்கு லாபரி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி இல்ல அது தெரியுதா ஞாபகம் இருக்கா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பல்லவன் பஸ்ஸில் நீயும் நானும் ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்போலில் காலையில் 9:30 மணிக்கு என் காதை மேய்ச்சியே அது உனக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு பழிக்கு பழி வாங்கதான் 45 வருஷம் கழித்து அவதானம் எடுத்து வந்திருக்கேன் பதிலுக்கு உன் காலைக்கு நான் மெய்க்காமல் விதவே மாட்டேன் இது என்ன வாய்ஸு சொல்லாமல் விதவே மாட்டேன் இது என் தாய்மதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஆஸ்வாச பசிதான் ரகுதூரா சோனாலி ஓ மகி புரியுதா சமபசமாலே சுஹிஹே சாயோஹோ சாயோஹோ என்னம்மா அழகா அந்த கவிதையை வர்ணிச்சிருக்க ஜெயராமோ ஜெயராமோ பழைய கலா டைனாமோ கதவுதே அந்த பாட்டு இது இது ஜெயராமோ ஜெயராமோ பலேலக்கா ஜெயராமோ ஐயோ நிறுத்துங்க அந்த பாட்டும் கிடையாது எவ்வளோ அழகா புலவர் எல்லாத்தையும் கலைஞ்சு சாம்பாரா குத்துருக்காரு இப்ப மக்கு புரியா இருக்கீங்க நாக்க மூக்க நாக்கா ஓஹோ சக்கலாக ஓ ரெண்டகா ரெண்டகா மக்களே இது ஒரு ஃபோர்ஜரி கேஸ் இந்த கொஸ்டினை நான் வந்து தடை பண்றேன் எல்லா பாட்டையும் கலந்தடிச்சு ஒரு பாட்டா நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இது இப்படி ஒரு பாட்டே கிடையாது இப்படி ஒருத்தனைக்கு கைது செய்யணும்னா இந்த புலவர் தான் கைது செய்யணும் அதுக்கு சத்தியமா நான் காரண கட்டா கிடையாது என்ன பாட்டு இது இந்த பாட்டம் நான் பாட போறேன் மகள் கேளுங்க ஓ மகசியா ஓ மகசியா அந்த பாட்டு லவ் முதவருமே அந்த பாட்டு தமிழ் படம் இருக்குல்ல எல்லாமே தான் கதை படம் ஐயோ தமிழ் படம்னே ஒரு தமிழ் படம் இருக்குல்ல அப்படி கூட இருக்கா சிவாங்க நினைச்சது ஓகே ஓகே எனக்கு தெரியும் என்ன பாட்ட பாடனா தமிழக மக்கள் பாப்பாங்கன்னு எனக்கு தெரியும் என்ன தெரியும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு இப்ப என்ன பாட்டு வருதுன்னு கண்டுபிடி வாய கட்டி வயத்த கட்டி சேக்குற காச சோறு தின்னும் போது புரியுதா சோறு தின்னும் போது ஒரு வேலை விக்கிக்குச்சுனா எல்லாமே க்ளோஸ் நல்லா யோசிச்சு பார் வாழ்க்கையோட தத்துவத்தை இங்க தான் நீ உட்கார்ந்து பார்க்கணும் ஒரு நாள் இந்த தோசை கல்லில் உட்கார்ந்து பார்த்தீன்னா உனக்கு தெரியும் அதனுடைய சூடு என்ன வலி என்ன எங்க சுடுதுன்னு உனக்கு புரியும் அது இது ஒரு திட்டமிட்ட சதி ஒரு லிரிக்ஸ் வரும்போது சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது ஒருத்த உள்ள பேசிட்டு நம்ம லிரிக்ஸ் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் என்ன வாக்கள் தான் வாக்கள் தான் வாக்கள் தான் சொல்லி ஒரு 4 தடவை அந்த புலவர் எழுதிருக்க என்ன மாதிரி வாய்ஸ் ஒருவேளை அந்த வார்த்தையில எப்படி பாட முடியும் யோசிக்க சத்தியமே எனக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ் தெரியாது ஆனா நீங்க வாஸ் சுல்தான்
எனது இரவு அவள் கூந்தலில் எனது பகல் அவள் பார்வையில் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு களையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் கண்ணா புது புது பாட்டு வச்சது உங்க டியூஸ்ட் ஆனா பழைய பாட்டு ஒண்ணு வச்சது ஏன் டியூஸ்ட் இது எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு பாசத்தால என்ன நீயும் பதற வைக்கிற பதறனா எப்படி தெரியுமா அயோயமா அயோயமான அந்த மாதிரி பதறனும் பத்து கிட்ட ஏறியோ என்ன பார்த்து நிக்கிற புரியுத கண்ணே சிகர தண்டா பார்வையால குளிர வைக்கிற தூரம் நின்று என் மனசோ மேய வைக்கிற இன்னும் கண்டு பிடிக்க முடியல உங்களால அதாவது இப்ப நான் சொல்ல வருது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் வாழ்க்கையோட தத்துவமே சோ இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு அதனால எல்லாரும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தெரியும் தெரியுமா கேட்டு உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கூட்டு வந்து ரெண்டு பேரும் கதைக்க சொன்னா என்ன பண்றீங்க நான் ஒழுங்கா சொல்லிட்டேன் சந்திரமௌலி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாத சரிபடுவீங்க தேனி மிட்டாய் லிப்புக்கு தேவையில்லை லிப்ஸ்டிக் வெண்ணிலவு ஐக்கு வேணாமடி ஐடெக்ஸ் என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி முழுகிட்டீங்க நீங்க பே நீங்க இப்பெல்லாம் ஒரு பாட்டு இருக்கானே நாங்க யோசிக்கிறோம் தாறுமாறு ரேஞ்சில நெஞ்சில கொஞ்சம் அப்படிதான் பேசுவேன் தாறுமாறு ரேஞ்சில வச்சிருக்கேன் நெஞ்சில வேற லெவல் அழகில பாக்குறேன் தெரியுது என்ன பண்ண இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நீ கேட்டியா என்ன எழுவுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேக்குற இது வந்து அம்மு இந்த எல்லாத்துலயும் நாட்டாமையா வருவாங்களே ஒருத்தங்க யாரு அவர் பேர் என்ன அவர் பேரு என்னன்னு எங்கிட்டயே கேக்குறியா என்ன கேட்ட இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள ஓடக்கல் ஒடுக்கல் பேசுனா என்ன அர்த்தம் வெட்டு நான் ஒட்டுற ஒட்டு நான் வெட்டுற லூசு பயம் லூசு பயம் மாதிரி கட்டு நான் தட்டுற தட்டு நான் கட்டுற ஏதாவது ஒண்ணு செய்யலாம் இல்ல ஓ மேல ஒரு கண்ணு நீத
காதலிச்சு யாரு எவருன்னு தெரியாம லவ் பண்றேன்டா. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமா ஆமா. சரி பரவாயில்ல, மனசுல அறியாம லவ் பண்றது தாண்டா இது, புரியாம. டேய், எவன் இந்த பூமியில சுத்தினாலும் கடைசியில இந்த வாய்ஸுக்கு இன்றோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டோ இவரு, இது வந்து அதிகும்படி கொஞ்சம் மூடிக்கிட்டு அவங்க சொன்ன வழியில நடக்கணும். அவனுக்காக அப்படி வாழ்ந்து இவனுக்காக இப்படி பேசி, அவனுக்காக அப்படி நடந்து ஏன் இவனுக்காக இப்படி நடிச்சு. அந்த நாலு பேரை இது வரைக்கும் பார்த்ததில்ல நானும். இது வந்து பெரிய நிகழ்ச்சியா வந்து போக வேண்டியது. நைட் ஒரு மிட் நைட் ஒரு மணிக்கும் உட்காந்து அம்பங்களை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. கிட்டத்தட்ட 20-25 வாய்ஸ்க்கு மேல எனக்கு வரும். ஆமா, அதான் நாங்க இப்ப வந்துட்டு வெறும் ஒரு 12 வாய்ஸும் என்னமோ தான் நாங்கள் வந்துட்டு அதை பண்ணியிருக்கோம். அப்பாவுக்கு வந்து நிறைய வாய்ஸ் வரும். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வயசு ஆகுது நான் மிமிக்ரி ட்ரை பண்ணி. அப்படியா? ஆமாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு நான் மிமிக்ரிலாம் விட்டு. அதில் எப்போவோ பழைய வாய்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சு பண்ண முடிஞ்சுது. ஸோ ஏதாவது சின்ன சின்ன பிழைகள் இருக்கும், சார் பெருசாக ஒன்று எடுத்துக்காதீங்க. எங்கள் அப்பா பண்ண வாய்ஸ்லேயே உங்களுக்கு எந்த வாய்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அம்மு ப்ளூபர்ஸ்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அம்மு டைம்ஸ்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதை விட ஒரு செம்மையான சேலஞ்சோட, செம்மையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஷோவோட கூட சீக்கிரம் மீட் பண்ணுறோம். சீ பை பை. சென்னையில் மீட் பண்ணுறோம். சீ பை பை.